ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஸ்ரீதர் இந்திய கிரிக்கெட் அணியில் தற்போதைக்கு யார் ஒரு மோசமான ஃபீல்டர் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போதைய இந்த கிரிக்கெட் உலகில் மிக சிறந்த ஃபீல்டர்களை கொண்ட அணியாக இந்திய அணி விளங்குது. அதே போல் இந்திய கிரிக்கெட் அணியில் வீரர்களோட உடற்தகுதி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உடற்தகுதி இல்லாத வீரர்கள் முழுவதுமா அணியிலிருந்து ஓரங்கட்டப்படுறாங்க. அதற்கு முக்கிய காரணமே எல்லா வீரர்களுமே சிறப்பான ஒரு ஃபீல்டரா இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். கடந்த 2017 நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு இந்திய அணியின் வீரர்கள் எல்லாருமே தற்போது ஒரு சிறந்த ஃபீல்டர்களா உருவாகி இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொடர்ல இந்திய அணி தோல்வியை தழுவதற்கு ஒரு முக்கியமான காரணமே இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு மோசமான ஃபீல்டிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த தொடர்ல பல கேட்சுகள் மற்றும் ஃபீல்டிங் மிஸ்டேக் நிறைய பண்ணாங்க இந்திய அணி. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஸ்ரீதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில தற்போதைக்கு எல்லாமே சிறந்த ஃபீல்டர்களாக இருக்காங்க. அதுலயும் மோசமான ஃபீல்டர் அப்படின்னா அது வந்து யுவேந்தர் சஹால் தான். அதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய கை மற்றும் கை விரல்கள் ரொம்பவே சின்னது. பந்து வர வேகத்தை அவரோட கட்டுப்படுத்த முடியல. அதனாலேயே ஒரு சில முக்கியமான கேட்சுகளையும் அவர் தவற விட்டுறாரு. தற்போது அவருக்காக சிறந்த முறையில மற்றும் சிறப்பான பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. முன்பு இருந்ததை விட தற்போது ஃபீல்டிங்ல ரொம்பவே தேறி இருக்காரு. அதே போல அவருக்கு ஃபீல்டிங் பயிற்சியில கேட்ச் பிடிப்பதற்கான பயிற்சி தான் அதிகமா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தற்போது இந்திய கிரிக்கெட் அணியில சிறந்த ஃபீல்டர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு கேப்டன் விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க இரண்டு பேர்த்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.